இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். பிரதமர் மோடி நேற்று 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிராம முன்னேற்ற திட்டத்தின் கீழ் புதிய ரக விளைபொருட்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த தொடர்ச்சியான 2 ஆண்டுகளில் இது போன்ற விவசாயிகளுக்கு ஒரு சங்கம், அவர்களுக்கென்று ஒரு அமைப்பு, இது போன்று ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் அதிகமாக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதார ரீதியான அவர்களுடைய வாழ்வு செழிக்க வேண்டும், 2020-2022 அவருடைய வருமானம் வந்து 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற பல தகவல்களை வந்து முன்னிட்டு அவரது ஆட்சி நடத்தப்பட்டு வருவதாக நேற்றும் கூட காணொலி காட்சி மூலமாக நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் விவாதித்திருக்கின்றார் பிரதமர் மோடி அவர்கள். அங்கே இருக்கக்கூடிய 5 விவசாயிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சிஎஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமாக வெட்டிவேருடைய புதிய ரகங்களை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுடைய இந்த ரக உற்பத்திகள் வந்து இது போன்ற பொருட்கள் உற்பத்தி பொருட்கள் விளைபொருட்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தையும் விவசாயிகளிடையே விதைக்க வேண்டும் என்கின்ற இந்த நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். 2020-2022 விவசாயிகளுடைய வருமானம் 2 மடங்காக ஆக்க வேண்டும், பயிர் காப்பீட்டுத் திட்டம், ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடி, இது போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இது ஒரு டெம்பரவரி ரிலீஃபா, தற்காலிக ஒரு ரிலீஃபான்னு சொல்ல முடியுமா, தற்காலிகத்திற்கான ஒரு நிவாரணமா அல்லது பெர்மனன்ட் சொல்யூஷனா, நிரந்தர தீர்வா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான விவாதப் பொருள். இதற்காக நம்முடைய ஒரு விருந்தினர் இணைகிறார். அவரை இந்த நேரத்தில் நாம் வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகளின் சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டியத்தினுடைய மாநில பொறுப்பாளராக இருக்கிறார் திரு டாக்டர் தங்கராஜ் அவர்கள் இந்த நேரத்தில் வரவேற்பது மகிழ்ச்சி அடைகிறோம். மக்கள் மன்ற நிகழ்ச்சிக்கு நீங்கள் இணைவது உள்ளார்ந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு விவசாயியாக மத்திய அரசு இருக்கக்கூடிய பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த 2 ஆண்டுகளாக. முன்னாடி ஆட்சி செய்த 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸாரும் அதை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதேனும் இந்த வித்தியாசம் தெரிகிறதா? ஐயா, எங்களுக்கு ஆட்சிகள் எவ்வளவு மாறினாலும் காட்சி ஒன்றா தான் இருக்குது. பல திட்டங்களை அரசுகள், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, பல திட்டங்களை அறிவிக்கின்றார்கள். ஆனால் அது கடைசியாக விவசாயியிடம் வந்து சேரும் பொழுது அந்த திட்டத்தினுடைய பலன் என்னவென்றால் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. இதுதான் உண்மையான நிலைங்க. சில மானியங்கள் இப்போ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்தால், இப்போ நாங்கள் வந்து கட்டணமில்லா மின்சாரத்தை உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி நேரடியாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மானியங்கள் சலுகைகள் தான் ஒரு நன்மை பயக்குமே அல்லாமல், நீங்கள் திட்டங்களை தீட்டி ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலமும் மத்திய வங்கிகள் மூலமும் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எங்களிடம் அந்த பலன் வந்து சேரும் பொழுது அந்த பலன் எங்களுக்கு முழுமையாக கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. திருத்தங்கராஜ், நேரடியான பலன் உங்களுக்கு இருந்தால் அது வந்து சிறப்பாக இருக்கும். பயிர் காப்பீட்டுத் திட்டம் அப்படிங்கிறது நேரடியான பலன். அதே போல டிஜிட்டல் வேளாண்மை சந்தை திட்டம், ஏன்னா விவசாயிகள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அவர்கள் பொருட்களை சந்தைப்படுத்துதல் தான் அடங்கியிருக்கிறது. உதாரணமாக இப்போ நீங்கள் விவசாய பொருட்களை 2 நாட்கள் 3 நாளுமே இருக்கக்கூடிய இந்த பெரிஷபிள் குட்ஸ் சொல்லக்கூடியது உடனடியாக விற்றாக வேண்டிய சூழ்நிலை இருக்க, நமக்கு கோடவுன்ஸோ அதை ஸ்டாக் பண்ணக்கூடிய இடமா கிடையாது. இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற அமைப்புகள், பயிர் காப்பீட்டு திட்டம் அதி முக்கியமானது, அதே போல் வேளாண்க்கான டிஜிட்டல் சந்தைப்படுத்தும் திட்டம், இதெல்லாம் உங்களுக்கு நேரடியான உங்களுக்கு பலனாக தெரிகிறது இல்லையா? நீங்கள் டிஜிட்டல் வேளாண் திட்டம்னு சொல்கிறீங்க, அந்த டிஜிட்டல் மூலமாக பயன்பெறும் விவசாயிகள் எத்தனை பேர், எத்தனை சதவீதம் பேர் டிஜிட்டல் மூலமாக அவர்களுடைய தன்னுடைய சந்தை பொருட்களை நீங்கள் கொண்டு செல்ல முடியும் என்பதை நீங்கள் முதல்ல பாருங்கள். எங்களுக்கு ரேடியோ மூலமாக கேட்டுட்டு சொல்கிற விவசாயிகளே எங்கக்கிட்ட இல்லாத போது நீங்கள் டிஜிட்டல் மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு போய் கொடுத்துட்டு அதே பாரம்பரியமாக விவசாயம் செஞ்சுட்ருக்கிறவங்க அது மூலயமா பயன்பெறணுங்கிறது அது எந்த விதத்தில் நியாயங்கிறது எங்களுக்கு தெரியறதில்லை. ஒரே அதிகமாக பயன்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், அது அதிகமாக பயன்படக்கூடிய மிகப்பெரிய விவசாயிகள் கார்ப்பரேட் செக்டார்கள் அவங்களுக்கு கூட யார் யாருக்கு இணைப்பு இருக்குதோ அவங்களுக்கு அது பயன்படும். அப்படியே சாதாரண விவசாயிகளுக்கு பயன்படும். தென்னைகளுக்கு இல்லைங்க. தென்னைகளுக்கு இப்போ தென்னை வந்து பேசுனா நாங்கள் ரொம்ப நேரம் பேசுனாங்க. தென்னை விவசாயிகள் வந்து இப்போ ஆக்சுவலாக நம்ம பேச போகிறதுனா கொங்கு மண்டலத்தில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ தென்னை விவசாயம் தான் முக்கியமான விவசாயமாக இருக்குது. நீங்கள் எல்லா பயிர்களையும் இப்போ நெல் எடுத்துட்டிங்கனாலும் சரி கோதுமை எடுத்துட்டிங்கனாலும் சரி எல்லாமே பயிராகத்தான் நீங்கள் கொள்முதல் செய்கிறீர்கள். ஆனால் இந்த தென்னை மாத்திரம்
தென்னையை எடுத்து நீ கொப்பரை தேங்காய் எடுத்து அதை உலர்த்தி அதையை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து அதுக்கு கொப்பரைக்கு 57 ரூபா கிலோக்குன்னு சொல்கிற விலை வைக்கிறீங்க. எப்படி முடியும்? நாங்கள் கொண்டு போய் வைத்தோம்னா பதம் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிவிட்டு என்ன பண்ணுவான், நீங்கள் திரும்பவும் கொண்டு போய் உங்கள் காட்டில் வச்சு அதை ட்ரைவ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை. நீ எப்படி மற்ற பயிர்களுக்கு வந்து ஒரு விலை நிர்ணயத்தை செய்து நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்கிறீர்களோ அதுபோல் தேங்காயும் நீங்கள் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும். நீங்கள் அதுக்கு தகுந்தமான ஒரு கட்டமைப்பு வசதிகளை நீ அதை எப்படி ஏற்படுத்தணும், எங்ககிட்ட கேட்கறத விட அதை எப்படி ஏற்படுத்த வேண்டும் என்பது நீங்கள் தான் சொல்லணும். கட்டமைப்பு வந்து தேங்காய் வந்து குடோனில் அடுக்கி உடனுக்குடனே அதை நீங்கள் அதை வந்து எண்ணெயாக செய்வதோ ஒரு மக்களுக்கு கொண்டு செல்வதோ செல்ல வேண்டும். சரி, இப்போது விவசாயிகளுக்காக குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு நிதி ஆயோக் போன்ற இருக்கக்கூடிய மாநில அரசுகள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த கமிட்டியினால் விவசாயத்திற்கு எந்த விதமான பலனும் இல்லையா? பலன் இல்லைங்க ஐயா. எந்த விதத்தில் சொல்கிறீங்க? அதாவது இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு என்னென்னா, இப்போ அந்த கமிட்டியினுடைய பரிந்துரையின் பிறந்து இப்போ தேசிய முதல்வருடைய தேசிய பயிர் பாதுகாப்பு திட்டம்னு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஐயா, பயிர் பாதுகாப்பு திட்டம்னு சொல்லும்போது அந்த பயிர் பாதுகாப்பு அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அந்த பிற்கா பூரா அந்த இழப்பு இருந்தால் தான் நான் உங்களுக்கு அது கொடுப்போம். இப்போது ஒரு 50 விவசாயிகள் இருக்கிறாங்க, அதில் 4 விவசாயிகளுக்கு மாத்திரம் அவங்க போட்டுக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை வருது, பூச்சி தாக்குதல் வந்துடுது, தண்ணி இல்லாமல் போயிடுது, அவங்களுக்கு வந்து பயிர் இழப்பீட்டு காப்பீட்டு கேட்டோம்னா அவங்களுக்கு அது கிடையாதுங்க. அந்த பிற்கா பூரா உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் தான் இழப்பீடு. அப்புறம் இழப்பீட்டுக்கு இப்போ ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க, அது ஒன்றவை நாங்கள் வரவேற்கிறது என்ன, அதாவது 3 விதமான திட்டங்களை கொண்டு வந்துருக்குறாங்க. ஒன்று வந்து உங்களுக்கு தண்ணி இல்லாமல் போயிடுச்சுனாலும் ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க, இன்னொன்று வந்து பூச்சி பாதிப்பு, இல்லை நீங்கள் அறுவடை செய்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது குறை ஏற்பட்டு அந்த மூணும் தனித்தனியாக எடுத்து கொண்டு வர்றாங்க. அது எங்களுக்கு நல்லது தான், அது வந்து அரசு கொண்டு வந்துருக்கு, மிக ரொம்ப நல்ல திட்டம் தான். ஆனால் அந்த திட்டம் வந்து ஒரு விவசாயி, ஒரு யார் பாதிக்கப்பட்ட விவசாயியோ அந்த பாதிக்கப்பட்ட விவசாயி அரசு துறையின் மூலமாக அறிந்து நீங்கள் தயவு செஞ்சு இதையெல்லாம் நீங்கள் பேங்க் கிட்டவோ கார்பரேட் கிட்டவோ கொடுக்கணும். சரி, இப்போது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் கட்சி சார்பட்ட தமிழக விவசாயிகள் சங்கத்தில் இருக்கீங்க, அப்புறம் வந்து மற்றும் விவசாய சங்கங்களையும் கூட்ட இயக்கம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ விவசாயிகளுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், அதாவது இப்போது ஹெட் டெயில் மிடில் அது மாதிரி டெயில் ரீச்சில் இருக்கும் கடைமடை விவசாயிகள் இருக்கும் முதல்ல இருக்கக்கூடிய விவசாயிகள், நீர்ப்பாசனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அப்போது விவசாயத்திற்கென்று பலதரப்பட்ட சங்கங்கள் இருக்கின்ற போது இதை எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செயல்படக்கூடிய அமைப்பாகத்தான் ஒரு செயல்கூட்டம் ஒரு செயல் திட்டம் அமல்படுத்த முடியுமே தவிர, அதில் நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரை கொடுக்க முடியுமே தவிர, அனைவருக்குமான ஒரே சீரான பரிந்துரை கொடுப்பதென்றால் அது சரியான முறையாக இருக்குமா? சரியான முறையாக இருக்காதுங்க. நாங்கள் அந்த மாதிரி கேட்குறதில்ல. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் செய்யும் பொழுது விவசாய சங்கங்களினுடைய உறுப்பினர்களை அழையுங்கள். அது பலதரப்பட்ட விவசாயிகள் சங்கங்கள் இருக்குது. இப்போ கடைமடை, நீங்கள் சொல்கிற மாதிரி கடைமடையில் ஒன்று இருக்குது, முதல் மடையில் ஒன்று இருக்குது, இடைமடையில் ஒன்று இருக்குது, பலதரப்பட்ட விவசாயிகள் எல்லா சங்கங்களையும் அமைத்து அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதன் பிரகாரம் அதற்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா? பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க. எங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும், அதை நீங்கள் தீர்த்து வைக்கணும். இல்லை, இப்போ உங்களுக்கே தெரியும், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டம், காரைக்குடி கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து நீர்ப்பாசன முறையே வித்தியாசப்படுது. அவங்க வந்து என்னென்னா பாசனத்தினுடைய இது வித்தியாசப்படுகிறது. ஒவ்வொரு பகுதிக்கு தகுந்த மாதிரி விவசாயங்கள் தான் இருக்குது. அப்போது இந்த இத்தனை பாசன முறையையும் அடிப்படையாக வைத்து அனைவரையும் ஒன்று திரட்டி அனைவருக்குமான ஒரு பொது செயல் திட்டத்தை இப்போ செயல்படுத்துவதுங்கிறது பலதரப்பட்ட பிரச்சனைகளை உள்ளடக்கியது. அதுக்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதை வரவேற்கக்கூடியதாக தான் கொடுக்கலாம். அதுதான் நான் சொல்கிறது. இப்போ விவசாயங்கிறது வந்து நீங்கள் ஒரு கார்ப்பரேட் பெரிய ஒரு நிறுவனம் மாதிரி நீங்கள் எடுத்து மென்பொருள் நிறுவனம் அந்த மாதிரி எடுத்துக்க முடியாது. இப்போ விவசாயம் என்பது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தனிப்பட்ட முறை இருக்குது. ஒரு விவசாயம் இருக்குது, தனிப்பட்ட பயிர்கள், தனிப்பட்ட பயிர்கள் தனிப்பா வந்து இப்போ நீங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கனாலே இப்போ எல்லாமே மோனோகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அதில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இப்போ கொங்கு மண்டலம் எடுத்துட்டீங்கன்னா தென்னை, கண்டிப்பாக திருச்சி தஞ்சாவூர் எடுத்தீங்கன்னா நெல் வாழை, விழுப்புரம் பகுதி எடுத்தீங்கன்னா கரும்பு. நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துனீங்க. இப்போ என்னன்னா, திருச்சி மாவட்டத்தை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், டெல்டா திருச்சி அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட டெல்டா, அதாவது நீர் வளத்தை அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய பாசன பயிர்களை நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காவிரியிலேருந்து தண்ணீர் வரல, நமக்கு சங்பாவுக்கு வந்து சாகுபடி செய்ய முடியல, பாசனம் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஏற்கனவே இருந்த வந்து குறும்பையும் நமக்கு வந்து போயிடுச்சு. இது போல் பல இடங்களில் நமக்கு வந்து அதுக்கு உதாரணமாக சொல்லலாம், நீர்வரத்து கம்மியாகி போனதுனால இது போல பயிர்கள் வந்து நம்ம அதை செய்ய முடியாது சொல்லணும். ஏன் இன்னும் நம்ம வந்து தண்ணீர் சார்ந்திருக்கக்கூடிய பாசன பயிர்களை மட்டுமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நல்ல கேள்விங்க. நம்முடைய நிலப்பரப்பு, நிலம் அமைப்பு, இந்த நீங்கள் ரெண்டை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா
டெல்டா மாவட்டத்தினுடைய நில அமைப்பும் நிலப்பரப்பும் இந்த நெல் சாகுபடி போன்றவைகளுக்கு தான் ஏற்றது. ஏன்னா பூராமே ஒரே சமமான லேண்டு நம்மளது வந்து டெல்டா மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா, இப்போ காவிரி பாசனம் இப்போ அவங்களுக்கு கர்நாடகா மாதிரி இல்லைங்க, ஏ மேலேருந்து வந்து தண்ணி வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை, இது வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் நல்ல முறையில் நீங்கள் வந்து இந்த நெல் பயிர்கள் இது மாதிரி பயிர்களுக்கு தான் இது நல்ல இடம். இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் ஆந்திராவில் காக்கிநாடா போன்ற இடங்களிலே வந்து அதே போல் ஹைதராபாத்தினுடைய எல்லை பகுதிகளிலே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட நெல் பயிர்கள் செய்கிறார்கள். நெல் பயிர் செய்வதற்கு சரியான இடமாக இல்லாத போதும் கூட அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க நெல் பயிர் சக்ஸஸ் இல்லாத இடத்துல பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாங்க. நீ ஏன் பாரம்பரியமாக நாங்கள் நெல் பயிர் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, வேறு விதமான பயிர்களுக்கு நாம் வேறு இல்லை வேறு விதமான பயிர்களுங்க, வேறு விதமான பயிர்களுக்கு இது ஏற்ற பூமியாக இருக்காது. ஏன்னா இது வந்து நல்ல சதுப்பு நிலமாக்குற நமக்கு தெரியும் தஞ்சாவூரில் ஒரு காலத்தில் வெள்ளம் வந்தது, வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சோறு பார்த்தீங்கன்னா ஒரு போக்கம் நெல்லுடைய விளைச்சல் அதிகமாக இருந்தது. அந்த மண்ணினுடைய விளைச்சலுடைய அந்த தன்மை வந்து மாறிக்கொண்டே வருகிறது, மாறிக்கொண்டே வரும். அப்புறம் நீங்கள் இப்போ என்னென்னா பிடி சீடுக்கு நீங்கள் மாறினி அப்படின்னா அதனுடைய விளைச்சல் வரும். முதல்ல ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ஒரு நெல் கயிறு வந்து ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கானிக் சீட்ஸாக இருந்த பட்சத்தில் முன்னாடி இருந்த ட்ரெடிஷ்னல் வெரைட்டியாக இருந்தது. இப்போ நீங்கள் ஹைபிரிடுக்கு மாறக்கூடிய சூழ்நிலை, அதற்கான வாய்ப்பும் இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் இல்லை. அப்போ மண் வளத்தை நம்பி இருக்கக்கூடிய வேறு பெயர்களை நம் முயற்சி செய்யாமலே அதுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது சரியான பொருளாக இருக்கும். அதாவது மண் வளத்தை நம்ம கொண்டு வர்றதுக்கு மண் வளங்கிறதுங்க பயிர்கள் சார்ந்த மண் வளம். இப்போ நெல் பயிர் நீங்கள் போடினால் நெல் வந்து அந்த மண்ணிலேருந்து எவ்வளோ வளத்தை எடுத்துக்குது, அந்த வளத்துக்கு இப்போ உங்களுக்கு அதுதான் ஆற்று பாசனத்தின் வழியாக வரும்பொழுது நீர் வண்டல் இதுகள் எல்லாமே சேர்ந்து அதற்கு வேண்டிய ஒரு சத்து கிடைச்சிரு. அந்த நெல் பயிர் வந்து அந்த மண்ணிலிருந்து எடுக்கிற சத்து குறைவாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு பயிர்களும் நிலத்திலிருந்து அதை எடுக்கக்கூடிய சத்து விளைச்சல் வந்து குறைவாகத்தான் இருக்கும். நிச்சயமாக மண்ணினுடைய அந்த ஈர்ப்பு தன்மை பயிர் எடுத்துக்கூடிய மண்ணிலிருந்து எடுத்துக்கூடிய அந்த ஈர்ப்பு வந்து குறைவாகத்தான் இருக்கும். இல்ல இல்லை மண்ணினுடைய ஈர்ப்பு குறைவாகத்தான் இருக்கு. நான் அதைத்தான் சொல்றது. அந்த மண் இப்போ உதாரணத்துக்கு நீங்க நெல்லு எடுத்துட்டீங்கனால நீங்க நெல்லு எடுத்துட்டு பயிர் எடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நெல்லினுடைய ரிமைன்ஸ் இருக்குது பாருங்க, அறுத்ததுக்கப்புறம் இருக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வந்து காட்டில் மக்கி உழவு எடுக்கும்போது அந்த 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 நிலம் வந்து அதனுடைய தன்மையை கிரகிச்சு கொள்ளுங்க, அந்த தன்மை வந்து அவ்வளவு சீக்கிரம் போகாது. அதனால தான் இப்போ இந்த டெல்டா மாவட்டங்களில் ஏன் வந்து நாங்கள் நெல்லுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அந்த நெல் வளம் வந்து குன்றதில்லை. இப்போ நாங்கள் வந்து இப்போ காலங்காலமாக பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் நாங்கள் நெல்லே போட்டு ஏன் இந்த கேள்வி கேட்குறோம் அப்படின்னா இப்போ இஸ்ரேலில் வந்து இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி செய்தித்தாளில் கூட ஆர்டிக்கலாக பார்க்குறோம், அவர்கள் வந்து தமிழகத்திற்கு ஒரு ஐடியா சொல்கிறாங்க இப்படி பண்ண. இஸ்ரேல் ஒரு காலத்தில் பாலைவனமாக இருந்தது, இன்று அதற்கான ஒரு மாற்றம் அடைபடுது, இன்றைக்கி வந்து பசும் சோலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொன்னால் சொட்டு நீர் பாசனத்தை உபயோகிக்கக்கூடிய முறைகள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது போல் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது வந்து மத்திய அரசும் இப்போ அதை வந்து ஒரு நிர்ணயம் செய்து நீங்கள் வந்து பாசன முறையை மாற்றுங்கள், சொட்டு நீர் பாசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்தில் விவசாயிகளுக்கு பயன்படும்? விவசாயிகளுக்கு உண்மையாக பார்த்தா சொட்டு நீர் பாசனங்கிறது நல்ல முறை தாங்க. அதாவது நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நீரை சேகரித்து சேமித்து அதை பயன்படுத்துகிறோமோ அவ்வளவு நல்லதுதான். ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மண் வளம் இருக்கணும், அந்த அதாவது எப்படி இருக்குது அந்த லேண்ட் எப்படி இருக்குதுங்கிறதே நம்ம அதுக்கு அதுதான் அதிகமான கவனம் செலுத்தணும். எப்படி லேண்ட் இருக்குது நம்ம வந்து நீங்கள் எல்லாரும் முதல்வர்லேருந்து கடைகோடி ஆள் வரைக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. நாங்கள் இஸ்ரேல் போய் நேரடியாக அதிகமாக பார்த்ததெல்லாம் இல்லை. ஆனால் இயற்கை என்று ஒன்று இருக்குது, அதில் நாங்கள் ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க. இயற்கை வந்து இயற்கை தான் நாங்கள் நம்புகிறோம், வேறு யாரையும் நாங்கள் நம்புறது இல்லைங்க. பஞ்சபூதங்களை நம்பி தான் நாங்கள் விவசாயம் வந்து காலங்காலமாக நாங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கிறோம். அதை எதிர்த்து போராடுறதுங்கிறது அது எவ்வளோ தூரம் நாங்கள் அதில் வெற்றி பெறுவோங்கிறது எனக்கு அது தெரியலைங்க. இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, எந்த யாராக இருந்தாலும் விவசாயம். ஆமாம், அதுதான் இப்போ இந்த இப்போ அந்த நீர் உங்களுக்கு வெள்ள பாதிப்புன்னு வருது எல்லாம் ஏன் வருது? நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இயற்கையை எதிர்த்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ செய்கிறீங்க. இயற்கையை எதிர்த்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடக்குது. இது வந்து இப்போ நீங்கள் சொல்கிற அடிப்படையில் இயற்கை எதிர்த்து நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. ஓகே, ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா அரசாங்கத்தினோட உங்களுக்கு வந்து விளைபொருட்களை அதாவது ஈல்டு எடுத்துகிட்டு வரீங்க, உங்களுக்கு அதுக்கான சந்தைப்படுத்துறதுக்கான கிடைக்கிறது அப்படிங்கிறப்போ இப்போ இது போல இருக்கக்கூடிய உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று திரண்டு
இந்த டிஜிட்டல் மயமாக்கல் இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அதனால் பலன் உங்களுக்கு தானே கிடைக்கப்படுது? நூற்றுக்கு நூறு நீங்கள் சொல்கிறது உண்மை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விவசாய சங்கங்கள் எங்கேயும் ஒன்று சேரதில்லை, ஒன்று சேரதில்லை. அதற்கு காரணம் இருக்குது. இப்போ கீழ்மட விவசாயிக்கும் மேல்மட விவசாயிக்குமே ஏதோ ஒரு காலத்தில் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது நான் வந்து எனக்கு தண்ணி இல்லைன்னு சொன்னால் உடனே அங்கே ஒரு பிரிவு வந்துடுது, பிரிவு வந்துடுது. அதை நான் யாரை குற்றம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், அதை அரசுகள் தங்களுடைய ஆதாயமாக எடுத்து பண்ணு எடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக விவசாயிகளை பகடைக்காய்களாக. இப்போ உங்களுக்கு தெரியும், திரு பி ஆர் பாண்டியன் போன்றவர்கள் வந்து அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்போ காவிரி மீட்பு குழு இருக்குது, காவிரி ஒருங்கிணைப்பு குழு இருக்குது, நிறைய அமைப்புகள், நிறைய அமைப்பு காவிரியில் மட்டுமே நம்ம கணக்கு. ஆமாம், காவிரியில் மட்டும் ஊருக்கு ஒரு சங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து அந்த தஞ்சை மாவட்ட காவிரி விவசாயிகள் இப்படி பல அமைப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்புகள் நீங்கள் சொன்ன அடிப்படையில் தான் பல அமைப்புகள் எங்களுக்குள்ள இருக்கிறது. அதனால் வந்து அரசு தான் இதை இணைந்து செயல்படுத்த வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் சொல்லுங்கள். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அட்லீஸ்ட்டு ஒரு பகுதியில் இருக்க, இப்போ கோவை மாவட்டம் அப்படின்னா கொங்கு மண்டலம் அப்படின்னா, இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தென்னை விவசாயம் செய்தவர்கள் அதிகமாக இருப்பார், அதிகமாக. அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து அதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அந்த அமைப்பு மூலியமாக நம்ம வந்து ஒரு தென்னையை எந்த அளவுக்கு டிஜிட்டல் மயமாக்கலாம், அல்லது அதுலேருந்து இருக்கக்கூடிய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் எப்படி செய்யலாம், அப்படி பண்ணலாம். அப்படி பார்க்கலாம், நீங்கள் நூற்றுக்கு நூறு நீங்கள் சொன்னது அதைத்தான். அதை அந்த ப்ராசஸில் தான் நாங்கள் இருக்கிறப்போ, இப்போ தென்னை வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ இந்த 15 ஆண்டுகளாக தான் வந்து கோவையில் வந்து கோவை இப்போ கொங்கு மண்டலத்தில் வந்து ஒரு மோனோ கல்ச்சர் மாதிரி வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ தென்னை வாரியம் வந்து இங்கேயே நம்ம வந்து வேறு விதமான பொருட்கள் எல்லாம் கூட நிறைய இருக்குது, காய்கறி பொருட்கள் இருக்குதுங்க. நான் சொல்கிறது இந்த பெரிசபிள் அதெல்லாம் காய்கறி பொருள் இருக்குது, ஆனால் பயிர் பொருள்கள் எல்லாம் ரொம்ப அழிஞ்சு போச்சு. நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது எங்கள் ஊரில் இருந்த சோளம் கம்பு ராய் எல்லாம் இப்போ நாங்கள் பார்க்கவே முடியறதில்ல. இல்லை, இப்போ அதை வேறு விதமாக மாற்றுறாங்களே. இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு சொல்லிட்டு அதையவே வந்து முதல் கம்பு தனை நாம் வந்து குதிரை வலி இது போன்ற ரகங்களை வந்து அடுத்த கட்டமாக மாற்றி அதை சந்தைப்படுத்துகிறார்கள். இந்த சந்தைப்படுத்தல் திட்டத்தை விவசாயிகளும் செய்தால் என்ன, அது விவசாயிகள் செய்தால் மத்திய அரசு என்ன உங்களுக்கு தடை வைத்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணாமல் விவசாயிகள் செய்தால் என்னங்கிறதுங்க. இந்த ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒரு ஃபேஷனுக்காக சொல்கிறாங்களாங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனால் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டத்திட்டங்கள் நல்லதொரு சட்டத்திட்டங்களாக கடுமையான சட்டத்திட்டங்களாக இருக்கணும். சரி, அவங்க செய்கிறவங்க தவறாக செய்தவர்கள் எடுத்துக்கொண்டாமே ஏன் விவசாயிகள் உங்களை போன்ற அமைப்புகள் ஏன் அதை செய்ய முன் வரக்கூடாது? ஆமாம், அதற்கான முதல்ல வந்து அதற்கான விலை வேண்டும். ஆர்கானிக்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆர்கானிக் பொருளை நான் உற்பத்தி பண்ணி ஆர்கானிக்காக நான் கொண்டு வந்து விற்பனை செய்தால் இப்போ இருக்கிற விட காய்கறிகளுடைய விலைக்கு 3 பங்கு நீங்கள் கொடுக்கணும். உடனே அரசு மற்ற மக்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, விலைவாசி ஏறி போச்சு, காய் விலை ஏறி போச்சு, வெங்காயம் விலை ஏறி போச்சு, தக்காளி விலை ஏறி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொள்முதல் செய்வதற்கான திட்டம் அதுதான். அதுக்கு வந்து முதல்ல அரசாங்கம், இப்போ வந்து நாங்கள் அதைத்தான் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது, வேளாண் பல்கலைக்கழகம், நீங்கள் 1 ஏக்கர் எந்த பயிராக இருந்தாலும் 10 ஏக்கர் போடுங்க, உங்களுக்கு என்ன செலவாகுது, உங்களுக்கு என்ன டெப்ரிசியேஷன் வருது, அதை நீங்கள் கணக்கிடுங்க. அதான் எம்எஸ் சாமிநாதன் கமிட்டி வந்து அதை தான் சொல்லியிருக்குது, அதை நீங்கள் கணக்கிடுங்க. அதனுடைய விலையை வச்சு அதில் விலையிலோட 50%, இப்போ 100 ரூபா வந்துட்டால் 150 ரூபா எங்கிட்ட விவசாயிகிட்ட நீங்கள் கொள்முதல் பண்ணுங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் ஒரு கணக்கு கொண்டு வாங்க முதல்ல, நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம். நீங்கள் வந்து நான் ஒன்று சொல்ல, இன்னொரு விவசாயி ஒன்று சொல்ல, இன்னொரு விவசாயி ஒன்று சொல்ல, உங்களிடம் விவசாய பல்கலைக்கழகம் இருக்குது, நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செய்யுங்க, உற்பத்தி செஞ்சு அதுக்கு என்ன கொள்முதல் போடுறீங்களோ அதுக்கு என்ன விலையோ அதுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு லாபத்தை வச்சு விற்க சொல்லுங்கள், அந்த விலை நிர்ணயத்தை நீங்கள் செய்யலாம்ல. சரி, இப்போ இதே போல் இருக்கக்கூடிய விவசாய அதாவது பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகங்கள் புதிய ரகத்தில் இருக்கக்கூடிய அதாவது வீரியம் அதிகம் உள்ள பொருட்களை விளைபொருட்களை அறிமுகப்படுத்துறாங்க. இதை எத்தனை பேர் வாங்கிக்கிற தயாராக இருக்கிறாங்க? அதாங்க, அதாவது இது விவசாயங்கிறதுங்க இப்போ மற்ற கமாடிட்டி மாதிரி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு தடவை ஒரு பயிர் பண்ணி அவன் நஷ்டத்தில் போ, அதுதான் அந்த விவசாயிக்குள்ள அடிமனத்தில் இருக்கிற பயமே. ஒரு தடவை ஒரு பயிரில் அடி உளுந்துடுச்சுங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அவனால் எந்திரிக்க முடியாது. அந்த நிலைமையில் இன்றைக்கி இருக்கிறான். இப்போ ஒரு பயிர் நான் போடுறேன், ஒரு வருஷம் போடுறேங்க, அந்த 1 வருஷம் எனக்கு ஒரு அடி உளுந்துடுச்சுன்னா அது மீளறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானதில்லை. 2 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபா நான் கடனை வாங்கி லோன் வாங்கி போட்டு அந்த 2 லட்சம் ரூபா எனக்கு போச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்கன்னா அதோட என்னுடைய சரித்திரம். அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்ன செய்கிறது? பயிர் காப்பீட்டு திட்டம் அதுதான் நான் சொல்கிறேங்க. பயிர் காப்பீட்டு திட்டங்கிறத அந்த பயிர் காப்பீட்டு திட்டம் அருமையான திட்டம், ஆனால் அது விவசாயிக்கு சென்றடைய வேண்டும்.
அதனுடைய பலன்கள் விவசாயிக்கு சென்றடையும். நீங்கள் உதாரணமாக சொன்னீங்க, ஒரு விவசாயி வந்து தன்னுடைய ஈல்டில் தன்னுடைய வருமானத்தில் வந்து நஷ்டம் ஏற்பட்டால் ஒரு வருஷத்துக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழல் உருவாது அப்படின்னா, அப்போ அந்த பயிர் காப்பீடு திட்டத்தினுடைய நோக்கமே அவரை வந்து அந்த இந்த போல பிரச்சனைகளில் வராமல் இருப்பதை தடுப்பதற்காக, வந்துவிட்டால் தடுப்பதற்காகவும் வராமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ அது என்ன உங்களுக்கு உறுதித்தன்மை ஏற்படுத்துகிறது? அது அது உறுதித்தன்மை இல்லைங்க. எப்படின்னா அந்த பயிர் காப்பீடு திட்டம் அவங்க கொண்டு வர்றது இப்போ குறிப்பிட்டு இப்போ பிரதமர் இதில் அறிவிச்சிருக்கிறது வந்து இந்த ஐசிஐசிஐ பேங்க்லேருந்து லிபார்ட் மூலிமா வந்து அறிவிச்சுக்கிறாங்க. அது முதல்ல வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கிற ஆவரேஜ் எடுத்துகிட்டு அதில் என்ன இழப்பீடு வருதோ அந்த ஆவரேஜ் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை 7 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. ஆமாம், ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்குது. அப்புறம் முதல்ல வந்து 80% எங்களுக்கு லாஸ், எங்கள் லாஸ் வந்தாலே 100% அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை இப்போ 70% பண்ணிட்டாங்க. அது 70%. ஆகவே இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. அது எப்படி இதற்கான குரலை நீங்கள் எடுத்துக் கொடுத்தா? அவங்க எடுத்துக் கொடுக்குறோங்க இப்போ. அது ஆமாம், அது நாங்கள் சங்கங்கள் மூலமாக நாங்கள் அது மாநில அரசு மத்திய அரசு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு விவசாயிகிட்ட வந்து நேரில் கேட்குறவங்க யார் இல்லைங்க. நான் அதை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த திட்டங்கள் வரும்பொழுது அமைப்புகளை கூப்பிட்டு இப்போ நாங்கள் தமிழகத்திலேயே அதுதான் சொல்கிறோம். நீங்கள் வந்து திருச்சியில் வந்து இதுக்கான ஆராய்ச்சி மன்றம் ஒன்று இருக்குது. இருக்குது, அதுதான் வேளாண் பல்கலைக்கழகம். வேளாண் பல்கலைக்கழகங்கள் இல்லாமல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எம் எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இருக்குது, இது போல் பெங்களூரில் சிஎஸ்ஐஆர் இருக்குது, இது போல் பல அமைப்புகள் இருந்தப்போ அதுக்காக ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு, என்னென்ன குறுகிய கால பயிர்கள் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணுவது. இப்போ நான் மீண்டும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன அப்படின்னா, இன்னும் அதிகமாக நாம் வந்து தண்ணீரை சார்ந்திருக்கக்கூடிய பொருட்களை பயிர் பொருட்களை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலை மாற வேண்டுமா, இல்லை நான் அப்படி கண்டினியூ பண்ணலாமா? அதாவது நாம் உணவுப் பொருட்கள் தன்னிறைவு அடையணும்னா எல்லா உணவுப் பொருளையும் நாம் பயிரிடணும். நீங்கள் நீர் அதிகமானதா நீர் குறைச்சல் நாம் பயிரிடலாம்ங்கிற கேள்விக்கு இடம் இல்லைங்க. நமக்கு நம்முடைய நாடு தன்னிறைவு வேணும், அதுதான் நமக்கு முக்கியம். நம்ம நாட்டில் நாம் எல்லா பொருளையும் உற்பத்தி தன்னிறைவு அடைவதற்கான தண்ணீரோ சூரிய ஒளியோ மண்ணுடைய வளமோ இது எல்லாமே ஒரு சேர சேர்ந்து வரணுங்கிறது வந்து இப்பவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கிறதான் நம்ம கேட்குறோம். இருக்குதுங்க, இருக்குது, உறுதியாக இருக்குது, அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இருக்குது, நீர் வளம் இருக்குதுங்க, நிலவளம் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அதை ஒருமைப்படுத்தி கொண்டு செல்வது தான் நம்மளுக்கு பிரச்சனை. உதாரணத்துக்கு கர்நாடகாவிலேருந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதாவது இப்போ இந்த 40 TMC தண்ணீர் வந்து திறந்து விடணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆவரேஜாக ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 TMC தண்ணீர் வந்து கடலில் போய் கலக்குது அப்படின்னு ஒரு கணக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, இவ்வளவு தண்ணீரை சேகரித்து வைக்க வேண்டிய இடத்துல நாம் தவறி விட்டோமா? அதில் விவசாயிகளுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? 100க்கு 100 தவறி இருக்கிறோம். 100க்கு 100 அவர்கள் சொல்வதே நான் அந்த விவசாயிகளுடைய கூட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால் மழைப்பொழிவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா எப்பவுமே மிக அதிகம். மற்ற இந்த 3 மாநிலத்தில் எடுத்துன்னா தமிழ்நாடு தான் ஜாஸ்திங்க. ஆவரேஜ் ரெண்டு பருவமழைங்களுக்கு ஆவரேஜ் எடுத்தீங்க கிட்டத்தட்ட 800 mm வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதுக்காக அங்கெல்லாம் 650-670 தான் கிடைக்குதுங்க. ஆனால் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நீர் சேமிப்பு, நீர் மேலாண்மை என்பதை பற்றிய எண்ணமே இந்த அரசுக்கு இல்லைங்க. விவசாயிகளுடைய பங்களிப்புங்கிறத நீங்கள் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் விவசாயிகள் வந்து அந்த காலத்தில் குடிமராமத்து இருந்து எங்கள் ஊர் வாய்க்காலில் நாங்களே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு வேண்டி இன்றைக்கி அது எல்லாமே அரசியல் ஆகிடுச்சுங்க. எல்லாமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு குழுன்னு இருக்குது. அந்த குழுக்கு யார் சேர்மன் வந்து ஒரு அரசியல் கொண்டு அவங்களுடைய அரசியல் கருத்து என்ன, எங்களுடைய ஆட்சி என்ன சொல்றது, ஆட்சி இருக்கிறது கரெக்ட் தானே? இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்தில் சொன்னீங்க விவசாயிகளுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வராத சூழ்நிலையினால் அதில் வந்து யாரோ ஒருத்தர் அரசோ அரசாங்கடைய அதிகாரியோ யாரோ ஒருத்தர் அதுக்கு வந்து இருந்து அரசாங்க அதிகாரிகள் வேற கட்சி வேறு அரசாங்க அதிகாரிகள் செயல்பாடுகள் இருக்கு. ஆமாம், கட்சி சார்ந்த செயல்பாடுகள் தான் அதிகமாக போயிடும். விவசாயிகளே வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கட்சியாக இருக்கும்போது செயல்படும். விவசாயிங்கிற கட்சியை தாண்டி இவர்கள் வந்து வேற ஒரு கட்சிகளாக இருக்கிறார்கள் இருக்கும். அதுதானே இப்போ பிரச்சனையே பார்த்து தானே. இப்போ ஏன் விவசாயிகள் ஒன்றா சேர மாட்டேங்கிறாங்கிறதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வி தான் விவசாயம். முதலே அவன் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறான், அந்த அரசியல் கட்சி என்ன சொல்லுது அதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இல்லை, இதை தாண்டி விவசாயம் அப்படிங்கிற ஒரு பொதுத்தன்மை இருக்குங்கிறது, பொதுத்தன்மைக்கு வரணுங்கிறது எங்களுடைய ஆசை. அதுக்கு தான் நாங்கள் பாடுபட்டுக்கிறோம். விவசாயி நீ அரசியல் எந்த வேணாலும் அரசியல் கட்சிகளை சார்ந்துங்க. விவசாயிகளுடைய பிரச்சனையாக வரும்பொழுது விவசாயிகளுடைய பிரச்சனை பொது பிரச்சனையாக தான் பார்க்கணும்.
இப்போ காவிரி இப்போ தண்ணி பிரச்சனை வந்து இது மிகப்பெரிய பொது பிரச்சனையை நாம் பார்க்குறோம்ல. இதே போல தான் ஒவ்வொரு பயிர்களுடைய இதுகளையும் வந்து நம்ம பொது பிரச்சனையை பார்க்கோம். இப்போ நீங்கள் சொன்ன உடனே காவிரிங்கிற இடத்துல இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றது. கட்சி இல்லாமல், மக்கள் அமைப்பு இல்லாமல், விவசாயிகள் இல்லாமல், சினிமா துறை கலைவர் துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து போராடினார்கள். அதே அளவுக்கு போராட்டம் இங்கேயும் நடத்தப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இதை வந்து ஒரு பொது பிரச்சனையை தான் நம்ம பார்க்கணுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அப்படிதான் நடத்தப்பட்டதா இல்லை அப்படி இருக்கிறதா? நான் நூற்றுக்கு நூறு அப்படி தான் நடத்தப்பட்டதுன்னு கர்நாடகாவை பற்றி சொல்ல முடியாது. ஏன்னா கர்நாடகாவில் நாங்கள் நேரடியாக நாங்கள் பார்க்கலீங்க. நாங்கள் உங்களுக்கு செய்தி இப்போ செய்தி வாய்வழி செய்தி செய்வழி செய்தி பத்திரிகை செய்தியெல்லாம் பார்க்கும்போது விவசாயிகளுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாங்க. அந்த போராட்டத்துக்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான விவசாயிகள் ஒன்றும் போராடலைங்க. ஏன்னா ஒரு விவசாயியுடைய நிலைமை இன்னொரு விவசாயி நல்லா தெரியுங்க. விவசாயிகளுடைய நிலைமை இன்னொரு விவசாயி நாங்களே இப்போ வந்து இப்போ நாங்கள் ரெண்டு விவசாயிகள் உட்காந்து பேசினாலே கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். சரி, அதையும் நீங்கள் முன்வைக்கப்படாது. அரசியல் காரணங்கள் நான் தான் அரசியல் காரணங்கள் எத்தனையோ இருக்குதுங்க. அரசியல் இருந்தாலும் இப்போ நான் என்ன கேட்கணும், இல்லை உங்களுக்கு அரசியல் கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசு தான் எதையுமே இப்போ நிர்ணயிக்கிற இடத்துல இருக்குது. தமிழக விவசாயிகள் சங்கம் இருக்குது, இந்த ஒட்டுமொத்தருக்கான பிரதிநிதியாக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைமை செயல்படுகிறது. இந்த தலைமை இதுவரைக்கும் இது காவிரி சம்பந்தப்பட்டதாக இஷ்யூ சம்பந்தப்பட்ட அல்லது மத்திய அரசினுடைய நமக்கு நிதி ஆதாரம் சம்பந்தப்பட்டதாக புது பயிர் காப்பீடு திட்டத்தின் சம்பந்தமாகவோ இது போல எந்த திட்டங்கள் சம்பந்தப்பட்டவை ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கிறதா எழுப்பியிருக்கிறதா? ஒவ்வொன்றுக்கும் நான் குரல் கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். எந்த திட்டம் அது இப்போ சமீபத்தில் வந்து இப்போ திட்டங்கள் வந்து எங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வும் இப்போ விவசாயிகிட்ட ஜாஸ்தியாகிடுச்சு. இப்போ பழைய மாதிரி இல்லை. இப்போ ஓரளவுக்கு எந்த திட்டங்கள் வந்தாலும் செய்தியில் வருது, நாங்கள் அதை கேட்குறோம். எங்களுடைய விவசாயிகள் எங்களுடைய சங்க கூட்டத்தில் ஆமாம் முன்னாடி வானொலி பேட்டி, அதையும் பாதி பேர் முக்காவாசி பேர் கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் கேட்பாங்க, அதிகமாக சென்றடையாது. ஆனால் இன்றைக்கு வந்து நல்லா சென்றடையுது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம் பாருங்களேன், இப்போ கேரளாவில் நீரா என்ற பானத்தை உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா கேரளாவும் நம்ம மாதிரியே கொங்கு பெல்ட் மாதிரியே கிட்டத்தட்ட பூரா தென்னைக்கு அதிகமான பேர் வந்தது. இப்போ அங்கே வந்து அந்த நீரான ஒரு பானத்தை தென்னை வாரியத்தினுடைய பரிந்துரையின் பேர், கோகனட் போர்டு, ஆல் இண்டியன் கோகனட் போர்டினுடைய பரிந்துரையின் பேர் நீராங்கிற பானத்தை பண்ணி அவங்க அதுக்கு கோகனட் சொசைட்டியெல்லாம் ஆரம்பித்து அதன் மூலயமா லைசன்ஸ் பெற்று இப்போ அந்த நீராங்கிற பானத்தை வச்சு கொடுக்குறாங்க. அந்த நீராங்கிற பானம் சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, உலகத்திலேயே தலை சிறந்த பானம், சத்தான பானம். இந்த ஃபேண்டா கொக்கோ கோலா இதெல்லாம் வந்து கெடுத்துட்டு இருக்குது, நாட்டையவே கெடுத்துட்டு இருக்குது. இயற்கையான பானம் இதில் இருக்கிற அத்துணை. இதே போல தான் இளநீரும், இளநீர் இளநீர் இளநீரை விட நீரா உங்களுக்கு சத்து ஜாஸ்திங்க. இளநீர்லையாவது கொஞ்சம் சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்குது. இதில் வந்துங்க வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் இருக்கிற அளவுக்கு எதுலேயுமே கிடையாது இந்த நீராங்கிற பானத்தில். இதில் லோரேட்னு ஒன்று ஒரு இது இருக்குதுங்க. அந்த லோரேட்டுங்கிறது மோனோலோரேட்னு சொல்லுவாங்க, லோரிக் ஆசினுடைய ப்ராடக்ட்டுங்க. அந்த லோரேட்டுங்கிறது தாய்ப்பாலில் தான் அதிகமாக இருக்குது, தாய்ப்பாலில் தான் அதிகமாக இருக்குதுங்க. அந்த தாய்ப்பாலில் இருக்கிற அளவுக்கு ஈக்குவலாக நீராவல் வருது, நீராவல் வருது. ஆகவே இந்த மாதிரி வந்து இப்போ கோகனட் போர்டு எங்களுக்கு மிகப்பெரிய ரீசர்ச் பண்ணி, கோகனட் போர்டுக்கு நாங்கள் தலைவணங்கிறோம், இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ரீசர்ச் பண்ணி. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ நீரா போர்டு, இப்போ காயர் போர்டு இதெல்லாம் இருக்கீங்களா? ஆமாங்க. இது வந்து கேரளத்தில் இருக்கக்கூடிய செயல்படுது. ஆமாம், கேரளத்தில். தமிழகத்தில் இது போன்ற இருக்கக்கூடிய அமைப்புகள் எந்த அளவுக்கு விவசாயிகள் தமிழகத்தில் வந்து இப்போ உங்களுக்கு பால்வளைத்துறை இருக்குதுங்க, வேளாண் துறை, ஆமாம், நீர்வளத்துறை, அப்போ வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் பல்கலைக்கழகம் நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக ஆமாம் நிறைய தேனீ வளர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த மகரந்த சேர்க்கை வந்து அயல் மகரந்து, இப்போ தென்னையில் வந்து அயல் மகரந்த சேர்க்கை தேனீ வளர்ப்பினுடைய இது என்னென்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு அதில் பெரிய நன்மை கிடைக்கிது. வேளாண் கல்லூரியிலேருந்து எங்களுக்கு நிறைய எங்களுக்கு செய்தி வருது, அதிகம் பேர்த்துக்கு சென்றடைகிறதில்ல. அந்த ஒன்று தான் எங்களுக்கு ஒரு குறையாக இருக்குதுங்க. அதுக்கு நாங்களும் ஒரு காரணம், நாங்களும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிற அளவுக்கு எங்களால் முடியறதில்லை. அப்போ இந்த தொழில்நுட்ப அளவில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மேம்படணும், இன்னும் கூட மேம்படணும். நிச்சயமா, நிச்சயமா. நன்றி திரு தங்கராஜ், இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய நேரத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதுவரை நம்முடைய விவசாயிகள் சங்கம் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டியக்கத்தினுடைய மாநில பொருளாளர் டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கு இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நேற்று வந்து விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு அளிக்கும் அப்படின்னு காணொலி காட்சி மூலியமாக கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து உறுதிபட தெரிவித்திருக்கிறார். 2020-22 விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் விட இவ்வளவு நேரம் நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் விவசாயிகளுக்கான தொழில்நுட்பங்களுடைய மேம்பாடு இன்னும் அடைய வேண்டும்,
விவசாயிகளுக்கான அந்த தகவல்கள் இன்னும் கடைமடை வரைக்கும் இருக்கக்கூடிய விவசாயிகள் வரைக்கும் சென்றடைய வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. விவசாயம் செழித்தால்தான் மற்றைய ஏனைய துறைகளும் செழிக்கும் என்பதில் மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா சாப்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம அதனுடைய கான்சன்ட்ரேஷன் நமக்கு உற்று நோக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைவு செய்ய சொல்லியிருக்கோம். மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடம் அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். உண்மை மலரட்டும்.